ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெட் டு ஹெட் மேட்சில் எப்படி வின் பண்ணுறது. இப்போது எல்லாருமே போடுற மாதிரி நம்மளும் டீம் போட்டோம்னா கண்டிப்பாக வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க்கு எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, பிச்சை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். எப்படி பிச் ரிப்போர்ட்டை வச்சு எப்படி நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை எடுத்து ஹெட் டு ஹெட் மேட்சை வின் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல பிச்சு வந்து மூணு டைப்பாக பிரிப்பாங்க. இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் இந்த பிச் கண்டிஷன் இருக்கும். ஒன்று பேட்டிங் பிச்சு, ரெண்டு பவுலிங் பிச்சு. அந்த பவுலிங் பிச்சில் ஃபாஸ்ட் ஃபவுல் ஒன்று இருக்குது, ஸ்பின் பவுலிங் ஒன்று இருக்குது. ஸோ மூணாவது நியூட்ரல் பிச்சு. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பேட்டிங் பிச் அப்படின்னா, அந்த கிரவுண்டு பிச் எப்படி இருக்கும் அப்படின்னா, விக்கெட் ஜாஸ்தி விழுவாது. ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த மூணு நாலு பிளேயர்ஸ் இருக்காங்களே பேட்டிங் பண்ணுறவங்க, அவங்களே வந்து மொத்த ரன்னை அடிச்சிருவாங்க. ஸோ பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸு ஜாஸ்தி விழுவாது. ஸோ அதனால் நம்ம பேட்டிங் பிச் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவுலர்ஸை வந்து மினிமம் மூணு பேர் செலக்ட் பண்ணியே ஆகணும். அது வந்து ட்ரீம் லெவனோட கண்டிஷனு. அதனால் மினிமம் மூணு முக்கியமான பவுலர்ஸை செலக்ட் பண்ணிங்க. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அது ஆல்ரவுண்டர்ஸ் ஒன்று ஒருத்தரை எடுத்துங்க. பேட்டிங்கில் டாப்பில் இருக்க ரெண்டு டீம்லேயுமே டாப்பில் இருக்க ஒரு மூணு பேட்ஸ்மேனை, இந்த பக்கம் ஒரு மூணு, இந்த பக்கம் ஒரு ரெண்டு, விக்கெட் கீப்பரையும் ஒரு பேட்ஸ்மேனாக நீங்கள் கன்சிடர் பண்ணி, நல்லா யார் ஸ்டார்டிங்கில் இருக்க விக்கெட் கீப்பரை எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நாலு பேட்ஸ்மேனுக்குள்ளே, நாலு அஞ்சு பேட்ஸ்மேனுக்குள்ளேயே அந்த விக்கெட் கீப்பர் வந்துடணும். அது எந்த டீமில் இருக்குன்னு பார்த்து அது போட்டுருங்க. ரெண்டாவது பவுலிங் பிச். பவுலிங் பிச்சில் ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொன்னேன், ஃபாஸ்ட் பவுலு, ஸ்பின் பவுலு. இப்போ பவுலிங் பிச்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேட்ஸ்மேனை குறைச்சிடணும். டாப்பில் வந்து மூணு பேட்ஸ்மேனு, விக்கெட் கீப்பரோடு சேர்த்து நாலு பேர். ஸோ மொத்தம் லெவனில் நாலு போச்சு அப்படின்னா மீதி வந்து செவன் இருக்கும். இந்த செவனுமே மேக்ஸிமம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் அண்டு பவுலர்ஸில் போட்டுருங்க. இப்போது அதில் வந்து ஃபாஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எவ்வளோ பேட் பண்ணுறவங்கள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் ஃபாஸ்ட்டு பவுலில் எப்படி எடுக்கணும், ஃபாஸ்ட்டுனா இப்போ எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும், அதாவது டெத் ஓவர்னு சொல்லுவாங்க, ஓப்பனிங் ஓவர்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டுத்துலேயுமே ஃபாஸ்ட் பவுலர் தான் போடுவாங்க. ஸோ அப்போது ஸ்டார்டிங்கில் போடும்போது, இது வந்து பவுலிங் பிச் இல்லையா, கண்டிப்பாக விக்கெட் விழுவோம். அப்போது ஓப்பனிங் பவுலர் ரெண்டு டீம்லேயும் இருக்க நல்ல பவுலரை எடுத்துங்க. அதே போல் டெத் ஓவர் போடுவாங்க. அந்த இது சில பேர் வந்து ஓப்பனிங் போடுறவங்களே டெத் ஓவரும் போடுவாங்க, அதையும் கவனிச்சிங்க. அந்த பவுலர்ஸை எடுத்துங்க. இப்போது ஸ்பின் பவுலரை மேக்ஸிமம் எடுக்காதீங்க. அப்படி இல்லை, இவங்க எந்த பிச்சாக இருந்தாலும் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பவுலர்ஸையோ இல்லை ஆல்ரவுண்டர்ஸையோ எடுத்துங்க. அடுத்து ஸ்பின் பவுலிங், அதில் விக்கெட் விழுகிற பிச், அந்த பவுலிங் பிச்சில் ஸ்பின் பவுலிங்கில் தான் விக்கெட் விழுவோம் அப்படின்னா, நீங்கள் சேம் நான் சொன்ன மாதிரி தான் பவுலரை ஜாஸ்தி எடுக்கணும், ஆனால் ஸ்பின் பவுலரை ஜாஸ்தி எடுக்கணும், ஃபாஸ்ட் பவுலரை எடுக்கக்கூடாது. அப்படின்னா இப்போது ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே எல்லாருமே ஃபாஸ்ட் பவுல் போடுறதுனால அங்கே விக்கெட் உழுவாது. அப்போது ஓப்பனிங் பேட்ஸ்மேனை எடுத்துக்கிட்டு மிடில் ஆர்டரில் இருக்க அந்த பேட்ஸ்மேன் எதையுமே எடுக்காமல் ஸ்பின் பவுலர், ஆல்ரவுண்டராக இருக்கட்டும் இல்லை பவுலராக இருக்கட்டும், அவங்கள எடுத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு விக்கெட்ஸ் ஜாஸ்தி விழுவும், ஸோ பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். அடுத்து வந்து நியூட்ரல் பிச். இந்த நியூட்ரல் பிச் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதாவது பேட்டிங்கும் பவுலிங்கும் ஈக்குவலாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதாவது ஒரு அஞ்சு பேட்டிங் பண்ணுறவங்க, ஒரு ஆறு வந்து பவுலர்ஸு, இல்லை ஆறு பேட்டிங்கு அஞ்சு வந்து பவுலர், அப்படி எடுக்கும்போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, ஸ்பின்னும் எடுக்கணும், நீங்கள் ஃபாஸ்ட்டும் எடுக்கணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி யார் நல்லா பண்ணுவாங்க, அதாவது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கவங்கள கூட செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் ட்ரிக்கு ஹெட் டு ஹெட் மேட்ச்சுக்கு. இப்போ நான் வந்து டீம் எடுக்கிறது எப்படி அப்படின்றது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த பிட்ச் கண்டிஷன் பார்க்காதவங்க எவ்வளோ வந்து பேட்டிங் பண்ணுறவங்கள எடுக்கணும், எவ்வளோ பவுலர்ஸ் எடுக்கணுன்ற டீட்டெயில் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கவங்கள மட்டுமே செலக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ட்ரிக்கை லைட்டாக யூஸ் பண்ணி ஸ்பின் பவுலர் எடுக்கணுமா, ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கணுமா, இது பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா இல்லை நியூட்ரலா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெட் டு ஹெட்டில் நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க. எந்த இதாக இருந்தாலும் ஹெட் டு ஹெட்ட பிறகும் 0.5 ஜாஸ்தி எடுத்தால் கூட நீங்கள் முன்னாடி வந்துடலாம், ஏன்னா அங்கே இருக்கிறதே ரெண்டு பேர் தான். ஸோ நீங்கள் இந்த ரிஸ்க்கை கொஞ்சம் எடுங்க. பிட்சு கண்டிஷனை எல்லா மேட்சுக்கும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டீம் போடுங்க. ஒரே ஒரு டீம் போட்டு பாருங்கள், ஒரே ஒரு டீம் கிரியேட் பண்ணி இந்த கண்டிஷனில் போட்டு பாருங்கள். ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 15 ரூபாய்க்கு 25 அந்த கான்டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்ச ஒரு மேட்ச், இந்த அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மேட்சில் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு மேட்சுக்கும் பிட்சு கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணிட்டு தான் போடணும். அந்த கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நீங்கள் போட்டால் தான் மற்றவங்கள விட அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வரும், அப்போ நீங்கள் வின்னிங் சான்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். இல்லைனா எல்லோரும் மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரைட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணி ஹெட் டு ஹெட் மேட்சில் வின் பண்ணுங்கள். குட் லக்.